ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டஸ்கிங் குயின் சேனல். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் மெப்ளின் ஃபிட்மி மேட் ப்ளஸ் போர்லெஸ் ஃபவுண்டேஷனோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது 332. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் 330 டோஃபியோட ரிவ்யூ இருக்குது, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நான் நைக்காலேருந்து வாங்கியிருக்கேன், 400 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன். இதோட எம்ஆர்பி 500 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 ml ஆஃப் ப்ராடக்ட். இது டெய்லி பேஸ்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 6 மந்த்க்கு கம்பல்சரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கூடவே நான் ஒரு லிப்ஸ்டிக்கும் வாங்கியிருக்கேன், அதோட ஸ்வாட்சஸ் வந்து வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 332 ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. 330 என்னோடய ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. என்னோடய ஸ்கின் டோனோட கொஞ்சம் டார்க்கராக இருக்குது அப்படின்னு கூட நான் சொல்லலாம். எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நானும் யூடியூப் ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் வாங்கினேன். பட் வந்து நீங்கள் என்னோடய ஷேடில் இருக்கிறீங்கன்னா தாராளமாக 330 வாங்காதீங்க, 332 வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். நியூட்ரலாக இருக்கிறீங்க, உங்களோட ஸ்கின் டோன் எல்லோ அண்டர் டோனாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து 332 போகலாம். கொஞ்சம்னா பிக்மெண்டேஷனை மறைக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கும். பட் பார்த்திங்கன்னா இது பிக்மெண்டேஷனை மறைக்காது. நீங்கள் வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டரோ அல்லது கன்சீலரோ வச்சு தான் நீங்கள் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு மீடியம் கவரேஜ், லோ கவரேஜ்னு கூட நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஹை கவரேஜ்லாம் கிடையாது, ரொம்பவே நார்மலான கவரேஜ் தான். டெய்லி பேஸ்க்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டபுள் கோட் கொடுத்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கோட் கொடுத்தா ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, கவரேஜ் அவ்வளோக்கா இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது 4 to 5 hours நம்மளோட ஃபேஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்வெட்டெல்லாம் எதுவும் ஆகலை, ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஸ்வெட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து வெரி மேட், இது வந்து கொஞ்சம் கூட ஆயிலியாக இருக்காது. நார்மல் டு ஆயிலி ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் ட்ரை ஸ்கின்ல இருக்கிறவங்க நீங்கள் வந்து நிறையவே உங்களுக்கு வந்து ஆலோவேரா ஜெல்லோ மாய்ஸ்சரைசிங் க்ரீமோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஈஸி டு பிளெண்டபிள், நெக்ஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக பிளெண்ட் ஆகுது. என்னோடய கையிலையாகட்டும் என்னோடய பிளெண்டிங் ப்ரஷ்ஷிலே ஆகட்டும் எல்லாத்துலேயுமே சூப்பராக பிளெண்ட் ஆகுது. நான் இன்றைக்கி ஸ்பான்ஜ் தான் எடுத்திருக்கேன். இது ரெண்டுக்கும் பாருங்கள் ஒரு மைல்டான டிஃப்ரெண்ட் தான். இது ப்ரௌனாக இருக்குது 330, அது லைட்டாக வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. எனக்கு இது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூட் ஆகுது. என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதிகமாகவே நீங்கள் எடுத்து மாய்ஸ்சரைசிங் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட ஃபேஸில் அது ஒரு பேரியர் மாதிரி ஒர்க் ஆகும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து உள்ளே போகாத மாதிரி ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும், லாங் ஸ்டே ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பயோடெக்கோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்திருக்கேன், பேபி மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி என்னோடய வீடியோலையும் நான் காமிச்சிருக்கேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு இந்த கலர் ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பட் இது ரொம்ப ட்ரை ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லிப்ஸ்டிக் போடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ப்ரிட்டி பிங்க் கலரில் இருக்குது, எனக்கு ரொம்ப இந்த லிப்ஸ்டிக் பிடிச்சிருக்கு. பட் இது லாங் ஸ்டேலாம் கிடையாது. எப்பயுமே நம்ம லிப்ஸ்டிக் லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் போட்டால் வாயை சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, லைட்டாக தோல் பிரிஞ்ச மாதிரி, அந்த மாதிரி தான் இதுவும் வருது. நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இது இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஷேடை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.